Dakshinaloke dataragum sarva bhutanyupajivanti danena rati rapanudanta danena dushanto mitra bhavanti. Vedangalil siranda bhoshanaha upanishadangal endru solugirom. Appadipatta upanishadgalil mahanarayana upanishad endru Krishna yajurvedathil கடைசியாக உள்ள ஒரு பிரச்சனம். அதில் தானத்தினுடைய சிறப்பை பற்றி கூறுகிறது. தானம் யஜ்ஞானாம் வரூதம் தட்சிணா. மூலகிற்கும் மறுவுலகிற்கும் விண்டர் வேர்ல்டு லிங்காக இருக்கும் யாகம் யஜ்ஞங்களில் நாம் கொடுக்கும் ஆகுதிகளின் தானம்தான் மழையாக மாறி வருகிறது. மற்றும் நமக்கு கிடைக்க வேண்டிய நற்பயன்கள் யாவும் இந்த பண்டம் மாற்றுவதனால் என்று நாம் முன்பு வேத சபையில் பல நாட்கள் இதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது அந்த தானம் என்பது இல்லாவிட்டால் மற்ற புண்ணியங்கள் எல்லாம் பயன் பெறாது என்றும் தானத்தின் சிறப்பை பற்றி சொல்கிறார். தாத்தாரகும் சர்வபூதான்யுபஜீவந்தி. ஒருவன் கொடையாளியாக இருக்கிறான் என்றால் அவனிடம் எதிரிகள் உள்பட வருகிறார்கள். எல்லா பிராணிகளும் அவனை அண்டுகிறார்கள். காய்த்து மறந்தான் கல்லடிப்படும் என்று சொல்வார்கள் அல்லவா. தானேன த்விஷந்தோ மித்ரா பவந்தி. இவனுக்கு ரொம்ப எதிரியாக இருந்து இவனுக்கு இடையூறு செய்தவர்கள் எல்லாம் கூட ஒரு சமயத்தில் இவனால் பயன் பெற்று தானம் பெற்றானேயானால் இவனுக்கு மிகவும் நண்பனாகி விடுகிறான் என்றதான ஒரு குணம் அந்த தானத்திற்கு இருப்பதாக. தஸ்மாத் தானம் பரமம் வதந்தி. பல பல புண்ணியங்களை சொல்கிறார்கள். ஆனால் தானம் தர்மம் என்றுதான் நாம் சொல்லும்பொழுது தர்மத்தை இரண்டாவதாகவும் தானத்தை ஒன்றாகவும் சொல்கிறோம். தர்மத்தில் ஒன்றுதான் தானம் என்பது. இந்த தானம் என்றால் என்ன என்பதை ஆதிசங்கரர் பஜகோவிந்தம் என்ற நூலில் சொல்லுகிறார். அதை அப்படியே அதே கருத்தை வள்ளுவர் சொல்கிறார் என்றதை நாம் இங்கு மீண்டு பார்ப்போம். தேயம் தீனஜனாய சவித்தம். இந்த செய்யுள் எல்லாருக்கும் தெரியும். தேயம் கீதா நாமசகசிரம் தேயம் ஸ்ரீபதி ரூபமஜஸ்ரம். பகவத்கீதை விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நாம் எப்பொழுதும் தியானம் செய்ய வேண்டும். கடவுளுடைய நல்லோர்களுடைய வடிவங்களை எப்பொழுதும் மனதில் தியானம் செய்ய வேண்டும். நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம். நல்லோர்களுடையதான கூட்டத்தில் நம் மனதை எப்பொழுதும் செலுத்த வேண்டும். நம்முடைய சொத்தாக இருக்கக்கூடிய கல்வி அல்லது பணம் அல்லது சரீர உதவி இவைகளை எளிமையாக ஏழையாக தேவையாக உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தீன ஜனாயச்ச வித்தம் தேயம். இந்த கருத்தை நாம் சிற்சில இடங்களில் சிலருக்கு தானம் கொடுக்கிறோம், கிஃப்ட் கொடுக்கிறோம், சாரிட்டி என்று சொல்கிறோம் என்றால் கான்ட்ரிபியூஷன். அங்கு அதை பெறுபவர்கள் வலிமையில் வாடுபவர்களாக
ஏழைகளாக இருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். பல பணக்காரர்களுக்கு நமக்கு கௌரவம் வருவதற்காகவும் அவர்களிடமிருந்து நாளைக்கு மறுபயனை எதிர்பார்த்தும் கொடுப்பது தானம் அல்ல என்பதை எவ்வாறு ஆதிசங்கரர் கூறினாரோ அதேபோல் திருவள்ளுவர் பெருந்தகை கூறுகிறார் பாருங்கள், வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை மீறருடைத்து என்ற குறளில் ஈகை என்றதான அதிகாரத்தில் சொல்கிறார், வறுமையில் வாடக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு நாம் கொடுப்பதுதான் தானமே ஒழிய மற்றவர்களுக்கு தனக்கு புகழுக்காகவோ அல்லது இன்று நாம் கொஞ்சம் கொடுத்தால் அவர் நாளை பெரிய தொகையை நமக்கு கொடுப்பார் என்று எதிர்பார்த்தோ செய்வதெல்லாம் தானமாக ஆகாது, அது பெருமையை பறைசாற்றிக் கொள்வது. இதே கருத்தை பகவான் ஸ்ரீகிருஷ்ணன், ஏனென்றால் வேதமோ கீதையோ புராணங்களோ நமது தமிழ் வேதம் என்றதான திருக்குறளோ ஒரே கருத்தை தான் வலியுறுத்துகின்றன என்பதை நாம் அங்கங்கே பார்த்து வருகிறோம். இதில் எந்த விதமான ஒரு வித்தியாசமோ மொழியின் வேறுபாட்டினால் சிரமமோ கிடையாது. கீதையில் அவர் கூறுகிறார், தானம் மூன்று விதம், நம்மிடம் இருக்கிறது பிறருக்கு நாம் அதை பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு கொடுப்பது சாத்திக தானம். தாத்தவியம் இது எத்தானம் தீயத்தே அனுபகாரினே, பெற்றுக்கொள்பவர்கள் அதை நமக்கு திருப்பி தரக்கூடிய தகுதியில் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும், அதுதான் உயர்ந்ததான். இரண்டாவதாக கூறுகிறார், வள்ளுவர் சொன்னதை சொல்கிறார், எத்து பிரத்யுபகாரார்த்தம், நாம் இன்று கொஞ்சம் செய்தோமையானால் முதல் உதவியாக அவர் நாளைக்கு நிறைய செய்வார் என்று எதிர்பார்ப்புடன் செய்யும் தானமானது இரண்டாம் பட்சமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. தீயத்தே பிரத்யுபகாரார்த்தம் பலமுத்திஷ்யவா, அல்லது இதை நாம் கொடுத்தோமையானால் நமக்கு இந்த நன்மைகள் மறு உலகில் ஏற்படும் என்று எதிர்பார்ப்போடும், தீயத்தேச்ச பரிக்ளிஷ்டம், அவ்வாறு கொடுப்பவன் கொடுத்து விட்டு ஐயோ இவ்வாறு கொடுத்து விட்டோமே அவன் முதலுதவி செய்யவில்லையே என்று பிற்காலத்தில் அதிகமாக தவிக்கிறான். எனவே தீயத்தேச்ச பரிக்ளிஷ்டம், அவ்வாறு நாம் தானம் செய்வது சரியல்ல என்பதை சொல்கிறார். அது மட்டுமல்லாமல் நாம் கொடுக்கும் பொழுது நாம் எவ்வளோ பெரிய அந்தஸ்தா இருக்கோம், அவன் சாதாரண ஏழை என்று அவர்களை ஒரு ஏளனமாக நினைத்தோ அல்லது அவர்களிடம் கடிந்து சொல்லிக் கொண்டு கொடுப்பதோ தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை வேதம் அழகாக இரண்டு வார்த்தைகளில் முதலில் உணர்த்துகிறது. ஸ்ரத்தயா தேயம் அஸ்ரத்தயா அதேயம், கொடுப்பதால் நமக்குத்தான் நன்மை, கொடுப்பது என்பது நம் கடமை என்று உணர்ந்து ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். அவன் ஏதோ அப்படி எல்லாம் பண்றானே போறானே வரானே என்று அவநம்பிக்கையோடு அவர்களை ஏளனமாக பேசிக் கொடுப்பது கொடுக்காமல் இருப்பதே தேவை தேவலை என்று அஸ்ரத்தயா அதேயம் என்றும், கொடுக்கப்படும் பொருளின் அளவு நம்முடைய செல்வத்தின் தகுதியை பொறுத்து இருக்கிறது என்பதையும் நாம் உணர வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கு முழு பலன் ஏற்படும். அதற்கு வேதம் கூறுகிறது, ஸ்ரீயாதேயம், நம்முடையதான தகுத்து நம்முடையதான ஒரு தகுதி எவ்வளவு இருக்கிறதோ அதற்கேற்றவாறு நாம் தானம் செய்ய வேண்டும். ஒரு ஏழை 5 ரூபாய் கொடுக்கிறான் என்றால் அதே ஒரு நல்ல வசதிப்பட்டதான ஒரு பணக்காரன் அதே 5 ரூபாய் கொடுப்பது என்பது அவ்வளவு சரியல்ல. அவரவர்கள் விகிதப்படி தனக்கு எவ்வளவு தூரம் வசதிகள் பெருகுகிறதோ அதற்கேற்றவாறு இதுவும் பெருக வேண்டும். தண்ணீர் உயர்வது போல் தாமரைத்தன்று உயர்கிறது என்று சொல்வார்கள் அல்லவா, அது தேவை என்பதையும் இந்த தானத்தின் போது நாம் உணர வேண்டும். மேலும் கொடுப்பவன் நம்மிடம் கேட்டு அதை யாச்சிக்க வருகின்றான் என்றாலோ அல்லது ஏழ்மையினால் நம்மிடம் வேண்டுகிறான் என்றாலோ நாம் அதை நமக்கு ஒரு பெருமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவன் வயிற்று பழத்திற்காக நம்மை அண்டுகிறான் என்று பெருமிதம் கொள்ளக்கூடாது.
அப்படிங்கிறது அழகாக நாம் ஒரு கவியின் மூலம் தெரிந்து கொள்கிறோம். ஒரு கவி சொல்கிறார், துவாரம் துவாரம் அடன் பிக்ஷு சிக்ஷத்தேவ நயாச்சதே அதத்வா மாதிருஷோ மாபூஹு தத்வா துவம் துவாதிருஷோ பவ. ஒருவன் வறுமையினால் வாடி நம்மிடம் வந்து யாச்சிக்கிறான் என்றால் நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் ஏதோ பெரிய தகுதி வாய்ந்தவன் என்றும் அவனை மட்டமாக நினைக்கிறோம். அந்த கவி அழகாக நயம்பட கொடுக்கிறார், நம் வீட்டில் வந்து யாஜிப்பவர்களோ பிச்சை எடுப்பவர்களோ நம்மை யாஜிப்பதற்காக வரவில்லை, நமக்கு ஒரு பாடத்தை கற்பிப்பதற்காக வருகிறார்கள். அவர்கள் கற்பிப்பது என்ன? ஐயா அதத்வா மாதுஷோ மாபூஹு, நான் பல பல ஜென்மங்களில் ஈகை என்றால் என்ன என்ற வார்த்தையே தெரியாமல் எச்சக்கையினால் காக்காயை ஓட்டாமல், ஏனென்றால் எச்சக்கையினால் காக்காயை ஓட்டினா ரெண்டு பருக்க விழுந்து காக்கா சாப்பிட்டுருவான். அவ்வளவு நல்லெண்ணக்காரனாக இருந்திருக்கிறேன், எனவேதான் இப்பொழுது வீடு வீடாக நான் உங்களிடம் யாஜிக்கும் நிலையில் வந்திருக்கிறேன் என்று தன்னை சொல்லிக்கொண்டோ அதத்வா மாதுஷோ மாபூஹு, யூ டோன்ட் பிகம் லைக் மீ வித்வுட் கிவிங் எனி திங் டு எனிபடி. ஆனால் நீங்கள் ஏன் இவ்வளவு வசதியுடன் பெருமையுடன் செல்வத்துடன் இருக்கிறீர்கள் என்றால், ஈகை என்ற குணம் உங்களுக்கு முன்தருவியில் நன்கு இருந்திருக்கிறது. தத்வாத்வம் துவாதிருஷோ பவ, நீ கொடுத்து இதே ஸ்டேட்டஸை இதே நிலையை நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணி கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். தரித்ரா இதுல இதனுடைய கருத்தை மிக அழுத்தமாக திருக்குறளில் திருவள்ளுவர் கூறுவதை பார்ப்போம். சாதலின் இன்னாதது இல்லை, இனித்ததும் ஈதில் இயையா கடை. ஒரு மனிதனுக்கு ரொம்ப கஷ்டமான நிலை என்ன என்றால் இறந்து போவது. மரணத்தை கண்டு எல்லோரும் பயப்படுகிறோம் அல்லவா? சாதலின் சாதலின் இன்னாதது இல்லை ஒற்றுக்கொள்கிறார் திருவள்ளுவர் பெருந்தகை. ஆனால் ஒருவன் யாஜிக்கும் பொழுது அவனுக்கு கொடுக்க ஒன்றுமில்லையே என்று நினைத்து வருந்துவது என்பது, வருந்தி இழப்பது என்பது அதைவிட இனிமை. அதாவது நாம் தானம் எவ்வளவு கஷ்டத்திலும் பிறருக்கு ஈகை என்ற குணத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். எனவேதான் இந்தி மொழியில் கூட ஒரு கவி, எவன் ஒருவன் யாஜிக்க வருகிறானோ அவனுடைய உயிர் முன் சென்று விட்டது. அதனால்தான் வரான், உயிர் மான இருந்தா வரமாட்டான். ஆனா கையில வச்சிருந்து அவனுக்கு இல்லை என்று சொல்லக்கூடியவன் அதற்கு முன்னாடியே இறந்து விட்டான். ரஹிமனு வேணரு மறுச்சுக்கே ஜோகம் மாங்கனு ஜாகி உணுத்தே பகலே வேமுயே மின்முக்கம் நிகசத்தினாகி என்ற கருத்தை திருவள்ளுவர் அழகாக உணர்த்தி நம்மிடம் உள்ளக்கூடிய இருக்கக்கூடிய பொருளை நாம் கூறி மற்றும் மற்றவர்களிடம் பகிர்ந்து செல்ல உண வேண்டும். சகனா பவது சகன.